என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளைய போட்டு அடிக்குது லட்ச ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பள்ளி சேர்த்து விட்டுருக்கேன் வெக்கம் இல்லாம பெத்ததாய அம்மா நான் கூப்பிடுற எப்படி கூப்பிடணுமா மம்மியெல்லாம் கிடையாது மம் அப்பாவா டேடியும் கிடையாது ஆ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பிள்ளை மம் மம் திரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையா கும்பிட்டு கூப்பிட்டு என்ன மம்னே நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படிதான் கூப்பிடுவோம் உங்க பெரிய மாவை எப்படி கூப்பிடுவோம் கேட்டேன் நல்ல குடும்பம் தான் இருக்குமா சரி இது விடுங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க நான் தமிழ் படித்தவனால் நிறைய திருமணங்கள் பண்ணி வைப்பேன் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணி முடிப்பேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெண்டு மாலை பொண்ணு மாப்பிள்ளை வீடு நான் தாய் மாமன்கள் எல்லாரையும் வரவழைச்சு தேவார திரிவாச பதியங்களை சொல்லி அன்பும் மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்லி முடிச்சு அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழியை கொடுத்து அவங்கள படிக்க சொல்லுவோம் திருமாங்கலியத்தை கட்ட சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் எல்லாருக்கும் புரியும் அவ்வளோதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதல்ல கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் தான் கல்யாணம் நடத்தி வைக்கணும் பொண்ணு மாப்பிழ ரெண்டு பேரும் அமெரிக்கால வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்காரவங்க தான் நான் ஒபாமா மகளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் சரி ரெடி ஆயிடுச்சு மாலையெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ இந்த உறுதிமொழி பத்திரம் இருக்குவாருங்க இதை பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்தேன் வாசிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அப்புறம் என்னை பார்த்துச்சாங்க நானும் அவங்கள பார்த்து திரிச்சேன் எதுக்கு சிரிச்சம்னே தெரியல என்னன்னு கேட்டேன் மாப்பிள்ள சொல்றாரு எங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் படிக்க தெரியாது இப்ப என்ன பண்றது கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்புறம் மாப்பிள்ளை ஒரு யோசனை சொன்னார் நீங்க உறுதிமொழி படிங்க நான் திருப்பி படிக்கிறேன் நான் தான் படித்தேன் மணமகனாகிய நான் இந்த மணமகளை இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒத்துக்கிருச்சா அப்படின்னாரு கல்யாணமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இது இருக்கட்டும் நம்ம மொழியை படிக்க தெரியாம இருக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்திலேயே எது சிறந்த மொழின்னு சொல்லா தெரியுமா எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் தெரியும் பாளையங்கோட்டையில் படித்ததுனால இங்கிலீஷ் தெரியும் காசியில் நாலு வருஷம் இருந்ததுனால ஹிந்தியும் சம்ஸ்கிருதம் தெரியும் பாண்டிச்சேரியில் பத்து வருஷம் இருந்ததுனால பிரெஞ்சு மொழி தெரியும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு பதினோரு மொழி தெரிந்த பாரதி சொன்ன வார்த்தை தெரியுமா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாவது எங்கும் காணும்னு சொன்னா பதினோரு மொழி தெரிஞ்ச அவர் சொன்னார் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் விஷயம் என்னன்னா நமக்குள்ள அதனுடைய தன்மை நமக்கு வந்து தெரியணுங்க மொழி மீது நமக்கு இத்தனை அன்பு இருக்கணும் மகாபாரத கதையில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க கர்ண அடிபட்டு கிடக்கிறான் அப்படி அடிபட்டு கிடந்தப்ப எத்தனையோ அம்பு விட்டு பார்த்தா அர்ஜுனை அவன் சாகல ஏன் சாகல அவனுடைய தர்மம் அவனை தலை காத்துக்கிட்டு இருக்கு இப்ப கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் நல்லா கவனிங்க எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரமாத்மா ஒரு உயிரை வாங்கிறதுக்காக போறாரு அப்படியே போறாரு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பளி ஏற்றாயடா கர்ணா உன்பழி ஏற்றடா என்ன அர்த்தம் ஒரு ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் அவனை முன்னுக்கு வருகின்ற முடியும் இந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் யார் தெரியுமா கர்ண பெத்தோன்னே தூக்கி போட்டா குந்தி சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு படிச்ச பாடப்பெல்லாம் மறந்து போகிட்டாரு கடைசியில கடவுளே வர்றாருங்க எதுக்கு அவரை காப்பாத்தவல்ல உன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு வந்தாரு வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு வந்துட்டு கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னார் நல்லா கவனிங்க போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவன்ட்டு கொடை கேட்க முடியுமா உடனே அப்ப அவன் பார்த்துட்டு சரி தர்றேன் என்ன வேணும் நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும் சிரிச்சாங்க கர்ண நான் தரத்தக்கதை கேட்டோய் என்னால இப்ப தர முடியாத கேட்டேன் ஒரு புலியோதரை கேட்டுருந்தேன்னு நல்லா கொடுக்க முடியுமா உலோக்தான் கேட்டிருந்தேன் நான் எங்கே போய் வாங்குவேன் சரி நான் தர்றேன் எப்படி தரணும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் பதியம் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் ஆதாரமாக வச்சு பண்ணுவோம் அப்படி என்ன பண்ணு ஓ உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில் உன் புண்ணியத்தெல்லாம் ஊத்து அதே போல அந்த அம்பை பிடுங்கி நான் செய்த புண்ணியம் அத்தனையும் இதில் வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன் இதில் நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறேங்க ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான் மறக்கவே முடியாது எனக்கு என்ன கேட்டான் தெரியுமா அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான்ல இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான்ல இப்போ கொடுத்தது இதுவரைக்கும் செஞ்சது சரியா போச்சு இப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டானே அப்போ கணக்கில் ஏறுமே அதுக்கு தான் இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க செய் புண்ணியம் வினை செய்த செய்கின்ற செய்ய போகிற மூணு காலத்துக்கும் பொருந்தும் அதுல ஒற்று போடக்கூடாது ஒற்றுன்னு புள்ளி வச்சு எழுத்து வராது உதாரணமா கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப திருவளர் செல்வன் அடிக்கணுமா திருவளர் செல்வன் அடிக்கணுமா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட திருவளர் செல்வன் வரணுமா இச்சு வருமா வராதா வராது ரொம்ப நன்றியா சொன்னவர் எ நான் மகிழ்ச்சியா பாத்துக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒரு கைதட்டி கொடுங்க உண்மையாக கரெக்டாக சொல்லிட்டாரு திருவளர் ஏன் வராது வளர்கின்ற வளர போகிற வளர்ந்து கொண்டிருக்கின்ற